June 9th. Amma enralaikkada uyirillaye, ammavai vanangamal uyarvillaye, neril nindru pesum deivam, petra thai endri verondru yedu. Amma enralaikkada uyirillaye, ammavai vanangamal உயர்வில்லையே. பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணியாரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாய் அன்பு கிடைக்காதம்மா. இறைந்து வாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் நான் பெற்ற கடன் கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே. தாய் போன்று ஒரு தெய்வம் உலகத்திலே இல்லை. தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. நாம் பிறப்பதற்கு மூல காரணமாக இருப்பது தாய். இந்த உலகம் என்ன என்று நாம் பார்ப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருப்பது தாய். அந்த தாய் இல்லைன்னா நாம் இல்லை. அதனால தான் நம்ம வந்து தாயை என்றும் போற்றி வணங்க வேண்டும். அந்த தாய்மை என்பது மிகப்பெரிய ஒரு பேராக கருதப்படுகின்றது. எல்லா சங்க இலக்கியங்கள்லேருந்து ஆரம்பித்து மேலை நாடுகளிலிருந்து தொடங்கி எல்லா இடத்துலையும் அந்த தாய்மை தான் முதலிடம் பெறுகிறது, மகத்துவம் பெறுகிறது. தாய்மை இல்லை என்றால் யாருமே இல்லை. விவேகானந்தர் அவர்கள் ஒரு கதை கூறுவார்கள். ஒரு கிராமத்திலே, காட்டுக்கு அருகாமையில் இருந்த கிராமம், சிறிய குழந்தை அந்த தெருவிலே விளையாண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று ஒரு கர்ஜனை, ஒரு சிங்கம் வந்தது அந்த சாலையிலே. சிங்கம் வந்த உடனே என்னாச்சு, எல்லா ஊர் மக்களும் அங்கே இங்கே பறந்து ஓடி போயிட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டாங்க. இந்த அம்மாவும் ஓடி போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் உள்ளே போய் நிற்கிறாங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சிங்கம் வந்துட்டுருக்கு, நடந்து வந்துட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு முன்னாலே அந்த அம்மையாருடைய குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைக்கு தெரியவில்லை சிங்கத்தை பற்றி. இப்போ அந்த தாய் உடனே என்ன பண்ணுறா, உடனே கதவை திறந்து ஓடி வந்து அந்த சிங்கத்திற்கும் அந்த குழந்தைக்கும் இடைப்பட்ட இடத்திலே அந்த குழந்தையை மறைத்தி கொண்டு நிற்கிறாளாம் அந்த தாய். சிங்கத்தை மறைச்சிட்டு அங்கே போய் நின்னாங்க. அவங்க உயிர் மேலே அவங்களுக்கு ஆசை இல்லையா? இருக்கு. ஆனால் அந்த குழந்தை என்பது தெய்வத்திற்கு சமானம். அவர்கள் உயிர், அந்த உயிரை பாதுகாக்கும் பொழுது அந்த அவர்களுடைய உடலை பற்றி கூட அந்த கவலை இல்லாமல் போய்விடுகிறதாம் அந்த தாய்க்கு. அதுதான் தாய்மை. அந்த தாய் நம்மை போற்றி வளர்த்ததால் தான் நாம் இன்று ஆளாக இருக்கின்றோம். அந்த தாயை தினமும் போற்றி வணங்குபவர்களுக்கு அந்த இறைவனை வழிபட வேண்டிய அவசியமே கிடையாது என்று எல்லா இலக்கியங்களும் கூறி சென்றிருக்கின்றன, எல்லா மறைகளும் கூறி சென்றிருக்கின்றன. அந்த தாய்மை என்ற குணம் ரொம்ப அழகான குணம். அந்த தாய்மைங்கிறது கனிவு, கருணை. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு பசுமாடு வந்து எதற்காக நாம் போற்றி வணங்குகின்றோம், பசுவை தாயாக மதிக்கின்றோமே, பசுவை வணங்குகின்றோமே ஏன் என்று எடுத்துக்கொண்டால், எல்லா உயிரினங்களும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அளவு பாலை மட்டுமே சுரக்கின்றன. மனிதனை எடுத்துக்கொண்டால், ஒரு தாய் பால் கொடுக்கின்றால் அவளுடைய குழந்தைக்கு கொடுக்கின்ற அளவு தான் அவளுக்கு சுரக்கும். எல்லா விலங்குகளும் அவ்வாறு தான். ஆனால் பசு ஒன்றுதான் தன் குழந்தைக்கு தேவையான பாலையும் சுரந்து அதற்கும் மேல் விஞ்சிய அளவிலே நிறைய அளவு, லிட்டர் கணக்காக பால் கொடுக்கறது அந்த பசுமாடு. ஏனென்றால் மற்ற உயிரினங்கள், அந்த உயிரினங்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற எல்லையற்ற கருணையினாலே அந்த பசுக்கள் வந்து பாலை வழங்குகின்றன. தனது குழந்தைக்கும் தேவைக்கும் மீறி பாலை வழங்குவதால் தான் தெய்வமாக மதிக்கின்றோம், போற்றுகின்றோம் அந்த பசுவை. அதனால தான் மங்களா சாசனத்தில் கூட ஆண்டாள் நாச்சியாரும் அந்த பசுக்களை பாராட்டி சென்றிருக்கின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினை நாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடே கயலுகழ
பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடைம் நிறைக்கும் வள்ளற்பசு பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்று கூறுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். ஸோ ஆக தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளற்பெரும் பசுக்கள் என்று கூறுகின்றார். ஆக பசு தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் பாலை கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு தன்னலத்துடன் கூடிய ஒரு மனிதன் போலவே வாழ்ந்திருக்கும். ஆனால் தனக்கும் மிஞ்சி மற்றவர்களுக்கும் உதவுவதாலே எத்தனையோ ஆயிரம் குழந்தைகளுக்கு போஷாக்கு கொடுப்பதாலே மனித இனத்தை போற்றி பாராட்டுவதாலே அதை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறி சென்றார். ஸோ ஆக அந்த தாய்மை, அந்த கருணை, தாய்மை என்றாலே அன்பு கருணை, அந்த கருணையினாலே விளைவது பேரன்பு. அப்பொழுதுதான் அந்த அன்பினாலே குணமாக கூடாத நோயே இல்லை என்று கூறுவார்கள். ஒரு உதாரணம் கூறுகின்றேன். அன்னை தெரசா அவர்கள் எங்கேயோ பிறந்தார் ஐரோப்பிய நாட்டிலே, அங்கிருந்து இந்தியா வந்தார்கள். வந்து கல்கத்தாவிலே பார்த்து அந்த தொழு நோயாளிகள் அவஸ்திப்படுவதை பார்த்து, குழந்தைகள் அனாதை இல்லங்கள் இல்லாமல் காப்பகங்கள் இல்லாமல் தெருவிலே அலைவதை பார்த்து, முதியோர்கள் உணவு உண்பதற்கு கூட ஒன்றுமில்லாமல் உடை இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உறுதி மேற்கொண்டார்கள். தொழுநோயாளிகளுக்காக பொருள் ஈட்டத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று கையேந்தினார்கள். எங்கள் தொழுநோயாளிகளுக்கு நீங்கள் பொருளுது செய்யுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள். அவ்வாறு ஒரு இல்லத்திலே சென்று கீழே நின்று, ஐயா எங்கள் தொழு நோயாளிகளுக்கு நீங்கள் ஏதாவது பொருளுதவி செய்யுங்கள் என்று இரு கரங்களையும் இவ்வாறு வைத்து கேட்டார்கள். மேலே முதல் மாடியிலே நின்று கொண்டிருந்த ஒரு இந்தியர் என்ன செய்தார் தெரியுமா? வெற்றிலை போட்டு பாக்கு போட்டு உள்ளே மென்று கொண்டிருந்தார். அப்படியே துப்பினார் அந்த கரங்களிலே, மேலிருந்து துப்பினார். அந்த கரங்களிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அன்னை தெரசா அவர்கள் ஏற்றுக்கொண்டு, ஐயா மிகவும் நன்றி, இதை எனக்கு அளித்தீர்கள், எங்கள் தொழுநோயாளிகளுக்கு நீங்கள் பொருளுதவி ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார். உடனே அவர் வந்து காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டார். இப்படி கூட ஒரு சகிப்புத்தன்மையுடன் ஒரு அம்மா இருக்க முடியுமா? அதுதான் தாய் அன்பு, அந்த கருணை. ஏனென்றால் அவர்களுடைய உள்ளம் அவ்வளவு பண்பட்ட உள்ளம். அதனால தான் வந்து தொழுநோயாளிகள் சாலையிலே கிடந்தாலும் கூட அவர்கள் அப்படியே அவர்கள் கரங்களாலேயே தூக்கி கொண்டு சென்று அவர்கள் கரங்களாலேயே அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து உணவு ஊட்டி விட்டு மகிழ்வார்களாம். எப்பேற்பட்ட தாயன்பு! நம்ம தாயன்புன்னு இருந்தால் கூட நம்ம மனிதர்களோட தாயன்பு நம்ம குழந்தை குட்டியோட நின்று போயிடும். பக்கத்து வீட்டு குழந்தை ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் அதையும் மீறி உலகத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து அவர்களிடத்திலே பொருளுதவி கேட்டு அவர்களுக்கெல்லாம் நன்கொடைகள் வாங்கி ஒரு சிறந்த ஒரு நிலையை செய்ததால் தான் அவர் மறைந்த அன்று உலக நாடுகளின் அனைத்து தலைவர்களும் வந்திருந்தார்கள். உலகமே சோகத்தில் மூழ்கியது அன்னை தெரசா அவர்கள் இறந்த நாளிலே. அவர்களுக்கு செயின்ட் பட்டம் கூட போப்பாண்டவர்கள் பிற்காலத்திலே வழங்கி கௌரவித்து மகிழ்ந்தார்கள். ஸோ இவர்களுக்கு கொடுக்கின்ற பட்டங்களும் பாராட்டுகளும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குமா என்றால் இல்லவே இல்லை. அவர்களை பாராட்டுவதன் மூலம் நாம் மகிழ்கிறோம். உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். கற்பூரம் போல முழுமையாக மறைந்து விடுகிறது கற்பூரம். அதுபோல நம் வாழ்க்கை சப்ளிமேஷன் என்ற ப்ராசஸில் போகணுமா? அதாவது லார்ட் டென்னிசன் அவர்கள் கூறுவார்கள், நம் உயிர் வாழ்க்கை உலக வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஸோ அவர் கூறுவார்கள், வி ஹாவ் டு லீவ் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம் என்று கூறுவார்கள். அதாவது வி ஹாவ் டு மேக் அவர் லைஃப் சப்ளைம் அண்ட் யெட் லீவ் இன்டெலிபிள் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம். அதாவது சப்ளிமேஷன் என்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தூய்மையான கற்பூரத்தை வந்து நெருப்பு பற்ற வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். அங்கே சாலிட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். தட்ஸ் கால் சப்ளிமேஷன். அப்போ முழுமையாக அது அழிந்து போயிடும். அதுபோலத்தான் இந்த மனித உடம்பும் மனித உயிர் வாழ்க்கையும் முழுமையாக அழிந்து படக்கூடிய ஒரு உடல் இது. அந்த உடலையும் அந்த உயிர் வாழ்க்கையும் நாம் நமது உலகத்திலே என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்றால் அந்த எல்லையற்ற கருணை, அந்த மனித சமுதாயத்திற்கு நாம் போற்றி பாராட்ட வேண்டிய அந்த கடமை, அதை மேற்கொண்டாலே உலகம் என்றென்றும் நம்மை நினைவில் வைக்கும் என்ற எடுத்துக்காட்டாக மறைந்து சென்றவர் அன்னை தெரசா அவர்கள். ஆக அந்த அன்னை தாயன்பம் கருணை இதனோடு மனிதர்களை
பாராட்டி சீராட்டி அவர்களுக்கு நன்மை பயப்பவர்கள் செவிலியர்கள். அதனால தான் இன்னைக்கு வந்து நர்சஸ் டே என்று அந்த செவிலியர்களை பாராட்டி அவர்களுடைய தாயன்பை போற்றி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நாள் நர்சஸ் டே, நர்சிங் அசிஸ்டன்ஸ் டே. ஸோ ஆக நம்ம நர்சஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம டாக்டர்ஸ் வந்து மருந்து வேணால் எழுதி கொடுக்கலாம், ஆனால் அந்த நோயாளிக்கு அதை கொண்டு சேர்த்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு புத்துடை அணிவித்து அவர்களுக்கு உணவு ஊட்டி விட்டு அவர்களுக்கு மருந்துகளையும் வேலை தவறாமல் தாயன்புடன் கொடுத்து வருவதாலே அவர்கள் பாராட்டு பெறுகின்றார்கள். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற அம்மையார் உலக சரித்திரத்திலே இடம்பெற்றது. அதனால்தான் உலக யுத்தம் நடந்த பொழுது அந்த நோயாளிகளையெல்லாம் மின்சாரம் இல்லாத நாள் இந்த கூடாரங்களிலே அவர்களை பராமரித்து வந்தார்கள். இரவுகளிலே அவர்கள் வந்து எல்லோரும் உறங்கிய பின்பு கூட விளக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று அந்த நோயாளிகளுக்கெல்லாம், அவஸ்தையிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிப்பார்களாம். அதனால தான் அவங்கள வந்து ஒரு நர்ஸுக்கு வந்து உலகம் பூரா பாராட்டு கொடுத்தார்கள் என்றால் அது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற அம்மையார் அவர்களுக்கு. ஸோ அதுபோல் இன்றைக்கி வந்து தாயன்புடன் நம்மை பராமரித்து கொள்பவர்கள் செவிலியர்கள். குரலில் கூட எடுத்தீங்கன்னா மருந்து என்ற அதிகாரத்திலே முதல் 4-5 குரல்களை விட்டுவிட்டால் பின்னே இருக்கின்ற குரல் முழுவதும் அந்த செவிலியர்களை பற்றி, மருத்துவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களை பற்றி, அவர்களுடைய பண்பு நலன்களை பற்றித்தான் கூறியிருக்கின்றார் வள்ளுவர். ஆக இந்த செவிலியர்களை நாம் போற்றி பாராட்ட வேண்டும். அதாவது ஒரு தாயுடன் கூடிய அந்த சால பரிந்த கருணையினாலே நம்மை பார்த்து கொள்ளுகின்றார்களே, அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். நமது தாயை போற்றி பாராட்டுவோம். தாயை போற்றினாலே நாமும் இமயமாகலாம்.